வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தென்னை மரத்துக்கு ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் இடைவெளி எவ்வளோ இருக்கணும், அப்படி இடைவெளி இல்லாமல் இருந்தால் என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும் அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் தென்னை மரத்தை பொறுத்தவரை இடைவெளி எவ்வளோ இருக்கணும்னா 20 அடி இடைவெளி இருக்கணும். அப்படி 20 அடி இடைவெளி இல்லைன்னா உங்களுக்கு மரம் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்க, காய்ப்பே இல்லை, அவ்வளோக்கத்து மரம் காய்ப்பும் இல்லை, குறும்பெல்லாம் பிடிக்காது, அவ்வளோ கீழே தான் உதிர்ந்து தான் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் கீழே உதிர்ந்து தான் கிடக்குங்கெல்லாம். இங்கே பாருங்க, இது 20 அடி இடைவெளி இல்லை, 10 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அதனால் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுதுன்னு உங்களுக்கு லைவாக காமிக்கேன். என்னென்ன பாதிப்புகள்லாம் ஒவ்வொரு மரத்துலேயும் எடுத்து, இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு குறும்பையே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு லைவாக காமிக்கேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரியா, பார்த்தீங்கன்னா ஒரு மரத்துள்ள மட்டையும் இன்னொரு மரத்துள்ள ஒரு மட்டையும் கொஞ்சம் கூட இடிக்கவே கூடாது. இப்போ பாருங்க, என்ன இடி இடிக்கு, இது இடிக்கும் அது இடிக்கும், ஃபுல்லாக இடிச்சுட்டே இருக்கு. ஒவ்வொரு மட்டையும் இடிச்சுட்டே இருக்கும் சில உங்களுக்கு மரம் அதிகமாக காய்க்காது, உங்களுக்கு மகசூலம் எடுக்க முடியாது. நீங்கள் அதே இது ஒரு 20 மரம் வைக்கிறது பதிலாக ஒரு 10 மரத்துல நீங்கள் அதிக லாபம் எடுத்துடலாம்ல. அதனால 20 அடி வைங்க. சரியா, ஒவ்வொரு மட்டையும் இன்னொரு மட்டையும் உரசக்கூடாது, உரசல் ஏற்படாது. அப்போ உங்களுக்கு அது ஏன் உரசப்படாதுன்னா, உங்களுக்கு சூரிய ஒளியில இருந்ததுன்னா உங்களுக்கு ஒளிச்சேர்க்கை நடைபெறும், ஒளிச்சேர்க்கை நடைபெற்றால் தானே உங்களுக்கு குறும்பைகள்லாம் அதிகமாக பிடிக்கும், இல்லை அவ்வளோ உதிர்ந்து தானே உழும். இப்போ இதனால் ஒளிச்சேர்க்கை சரியாக நடைபெறாது, ஏன்னா அவ்வளோ மட்டையுமே எல்லா இடமும் கிளீனாக அடைக்கமிச்சுலாம் நம்மளுக்கு ஒளிச்சேர்க்கை தடைபடுறது. ஒளிச்சேர்க்கை தடைபடுறதுனால நமக்கு பாலைகள் பிடிக்கும், ஆனால் குறும்பைகள் அவ்வளோ உதிர்ந்து விழுந்துடும். இப்போ பாருங்க, எம்மா என்ன ஏகப்பட்ட குறும்பை உதிர்ந்து விழு, ஒன்றுமே பிடிக்கலை, அவ்வளோ உதிர்ந்து விழுந்துட்டு. இதுக்கு காரணம் இந்த டிஸ்டன்ஸ் தான் காரணம், ஏன்னா ஒளிச்சேர்க்கை நடைபெறாத காரணத்தினால தான் உங்களுக்கு குறும்பைகள் அவ்வளோ உதிர்ந்து விழுது. அதனால் நீங்கள் யாருமே இந்த தப்பை பண்ணாதுங்க. சரியா, அதுமாதிரி வண்டு தாக்கமும் அதிகமாக தான் காணப்படும். இப்படி நெருக்கமாக இருக்கும் சில வண்டு தாக்கங்களும் அதிகமாக தான் காணப்படும். இப்போ இடம் எல்லா இடமும் உழுது தான் காணப்படுது, ஆனால் உங்களுக்கு குறும்பைகள் தான் ஒன்றுமே பிடிக்காது, பிரயோஜனம் இல்லை. மரத்தை அதிகரிக்கலாம், ஆனால் காய்கள் அதிகரிக்க முடியாது, இவ்வளோ தான். நீங்கள் இந்த தவறை செய்யாதுங்க. இதிலிருந்து நான் சொன்ன மாதிரி 20 அடி டிஸ்டன்ஸு, வேற ஒரு மட்டையும் இன்னொரு மட்டையும் உரசப்படாது, இந்த முறையை பயன்படுத்துங்க. தென்னை மரம் நல்லா காய்க்கும். சரியா, நம்ம தென்னை மரத்தை பற்றிய தகவல்கள்னு ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கியிருக்கோம், அதில் உங்களுக்கு தென்னை மரத்தை பற்றிய எல்லா கேள்விகளுக்கும் அந்த வீடியோவில் தீர்வு இருக்குது. அதனால் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான தகவல்களும் உங்களுக்கு அப்டேட்டாக வரும்.